தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி காரணிப்படுத்தல். ஃபேக்டரைசேஷன் யூசிங் சிந்தட்டிக் டிவிஷன். தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி மூன்றாம் படி பல்லுறுப்பு கோவையை எவ்வாறு காரணிப்படுத்துவது என கற்போம். படி மூன்றில் அமைந்த பல்லுறுப்பு கோவை பி ஆஃப் எக்ஸுக்கு ஒருபடி காரணி ஒன்றை தெரிந்து கொண்ட பிறகு தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி பி ஆஃப் எக்ஸின் இருபடி காரணியை காணலாம். மேலும் அந்த இருபடி காரணியை பிரிக்க இயலுமெனில் அதனை ஒருபடி காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதலாம். ஆகவே படி மூன்றில் அமைந்த பல்லுறுப்பு கோவையை காரணிப்படுத்த முடியுமெனில் தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி அக்கோவையை காரணிப்படுத்தலாம். குறிப்பு 1. ஒரு பல்லுறுப்பு கோவை P of X க்கு P of A equal to 0 எனில் மட்டுமே X equal to A என்பது அதன் பூஜ்ஜியமாகும். 2. X minus A ஆனது P of X க்கு ஒரு காரணி எனில் மட்டுமே P of A equal to 0 ஆகும். காரணி தேற்றம். 3. P of X இன் மாறிலியையும் சேர்த்து எல்லா உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதல் பூஜ்ஜியம் எனில் மட்டுமே P of X க்கு X minus 1 ஒரு காரணியாகும். 4. P of X இன் மாறிலியையும் சேர்த்து இரட்டைப்படை அடுக்குகளில் உள்ள உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதலானது ஒற்றைப்படை அடுக்குகளில் உள்ள உறுப்புகளின் கெழுக்களின் கூடுதலுக்கு சமம் எனில் மட்டுமே X plus 1 ஆனது P of X க்கு ஒரு காரணியாகும். காரணிப்படுத்தல் மூலம் இருபடி சமன்பாட்டின் தீர்வு காணுதல். Solution of a quadratic equation by factorization method. இருபடி சமன்பாட்டினை நேரியல் காரணிகளாக காரணிப்படுத்த முடியுமெனில் இம்முறையை பயன்படுத்த இயலும். எந்த பெருக்கற்பலனிலும் ஒரு காரணி பூஜ்ஜியமெனில் முழு பெருக்கற்பலனும் பூஜ்ஜியமாகும். மாறாக பெருக்கற்பலன் பூஜ்ஜியத்திற்கு சமமெனில் அந்த பெருக்கற்பலனில் உள்ள சில காரணிகள் பூஜ்ஜியமாகும். மேலும் தெரியாத மாறிலியை கொண்டுள்ள காரணி பூஜ்ஜியமாக இருக்கலாம். எனவே ஒரு இருபடி சமன்பாட்டை தீர்க்க ஒவ்வொரு காரணியையும் பூஜ்ஜியமாக்கும் வகையில் எக்ஸின் மதிப்புகளை காண வேண்டும். அதாவது பெருக்கலில் உள்ள ஒவ்வொரு காரணியையும் பூஜ்ஜியத்திற்கு சமப்படுத்தி மாறிக்கு தீர்வு காணலாம்.